பெரும்பாலான நட்சத்திரங்களின் தமிழ் பெயர்களைக் கொண்டு அவற்றின் உண்மையான அடையாளங்களை காண முடியாது என்பதால் நட்சத்திரங்களின் சமஸ்கிருத பெயர்களைக் கொண்டுதான் அவற்றின் உண்மையான அடையாளங்களை கண்டு வந்தோம். ஆனால் புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி ஆகிய இரண்டு நட்சத்திரங்களின் சமஸ்கிருத பெயர்களிலும் கூட சூட்சுமம் உள்ளதை சிறிது நேரத்தில் காண்பீர்கள். முதலில் பூர்வ பத்திரபாதம் நட்சத்திரத்தை அலசுவோம். பூர்வ என்றாலே அது மகாபாரதம்தானே. இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் அஜா ஏகபாதன் என்கிறான். ஏகபாதன் என்றால் என்ன? சகுனி ஒரு நொண்டிதானே, அதாவது ஒரே ஒரு நல்ல பாதம் கொண்டவன்தானே சகுனி. ஆக பூர்வ என்பது மகாபாரதத்தை குறிப்பதும் ஏகபாதம் என்பது நொண்டி சகுனியை குறிப்பதும் இந்த நட்சத்திரம் மகாபாரத சகுனியை குறித்த நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லவா? இங்கு அஜா என்பது முருகனை குறிக்கிறது. ஆறு என்ற எண் முருகனையும் குறிக்கும், சகுனியையும் குறிக்கும். இந்த இருவரையும் குறிக்கும்படி இந்த நட்சத்திரத்தின் தெய்வத்தை அஜா ஏகபாதன் என்கிறான். இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் மேன் வித் டூ ஃபேஸஸ் என்கிறான். யூதர்களுக்கு பொதுவாகவே இரண்டு முகங்கள் உண்டு. ஒன்று அவர்களின் உண்மை முகம், மற்றது உலக மக்களை ஏமாற்ற யூதன் அணியும் பொய்முகம், அதாவது முகமூடி. ஆக இங்கு மேன் வித் டூ ஃபேஸஸ் என்பது சகுனியைத்தான் குறிக்கிறது. இந்த நட்சத்திரத்தை பர்னிங் பேர் என்கிறான். இரும்பு உருக்காலை சகுனியை மட்டும் குறித்த இந்த நட்சத்திரத்தை அக்னி தேவனான முருகனோடும் கோர்த்துவிடும் பிராமண சதிதான் இது. இதனால்தான் முருகனை குறிக்கும் அஜாவையும் ஏகபாதன் என்ற இதன் தெய்வத்தோடு இணைத்துள்ளான். சரி, இந்த நட்சத்திரத்தை ஏன் பத்திரபாதம் என்றான்? இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் ஏகபாதன் என்பது ஒரு கால் ஒடிந்த சகுனிதான் எனும்போது இந்த நட்சத்திரத்தின் பெயர் ஆடை அணிந்த பாதம் என்ற பொருளில் பத்திரபாதம் என்பது சற்றும் பொருந்தவில்லையே. பாதத்தின் பத்திரம் என்ற அடைமொழி பருத்தி நெசவு தொழில்நுட்பத்தை கண்ட முருகனுக்கானதுதானே. அப்படியானால் பிராமணன் இதன் பெயரை முருகனை குறிக்கும்படி மாற்றியுள்ளான் என்பது புரிகிறது. ஏகபாதன் எனும் ஒரு கால் வளைந்துள்ள சகுனியை வக்கிரபாதன் என்றுதானே அழைப்போம். எனவே இந்த நட்சத்திரத்தின் பெயர் பூர்வ வக்கிரபாதம் என்பதுதான். வக்கிரபாதன் என்ற சகுனியை குறிக்கும் பெயரை பத்திரபாதன் என்று மாற்றவும் தான் இந்த நட்சத்திரத்தோடு முருகனையும் இணைத்துள்ளான் யூதன். ஆக பிராமணன் நம்மை ஏய்க்க இதை பூர்வ பத்திரபாதம் என்று முருகனை குறிக்கும்படி மாற்றிவிட்டான். இப்போது நீங்கள் பார்ப்பது அஷ்டவக்கிர கீதை எழுதியதாக சொல்லப்படும் அஷ்டவக்கிரன் எனும் சகுனிதான். கீதையை எழுதியது கிருஷ்ணன் எனும் போது அஷ்டவக்கிர கீதையை எழுதியவன் சகுனியாகத்தானே இருக்க வேண்டும். இவனுக்கு எட்டு வக்கிரங்கள் உள்ளதை பாருங்கள். வக்கிரம் என்றால் என்னவென்று புரிகிறதா? இந்த நட்சத்திரத்தின் உண்மையான பெயர் பூர்வ வக்கிரபாதம்தான் என்பதை நிறுவிவிட்டோமல்லவா? இந்த நட்சத்திரத்தின் வடிவம் எது? இதன் பெயர் பூர்வ வக்கிரபாதம் எனும்போது இந்த நட்சத்திரத்தின் வடிவம் வக்கிரபாதத்தை குறிக்கும் ஒரு பொருளாகத்தானே இருக்க வேண்டும். அந்த பொருள் எது? இது பெகாசஸ் கான்ஸ்டலேஷனின் கிழக்கிலும் முன்பகுதியிலும் உள்ள உடுக்கலால் ஆனது என்றுதான் குறிக்கிறான் யூதன். பெகாசஸ் கான்ஸ்டலேஷன் எதை குறிக்கிறது? பெகாசஸ் என்பது பறக்கும் குதிரையாம். ஆனால் அந்த பறக்கும் குதிரைக்கு வக்கிர கால்கள் இல்லையே, இயல்பான கால்கள் தானே உள்ளன. மேலும் குதிரை என்பது பரசுராமனைத்தானே குறிக்கும். அப்படியானால் இதில் ஏதோ தில்லுமுல்லு உள்ளது. இது பரசுராமனான குதிரையை குறிப்பதற்கு பதிலாக வக்கிர கால்களை கொண்ட சகுனியையும் ராமனையும் ஒரு சேர குறிக்கும் ஒரு விலங்காக ஏன் இருக்கக்கூடாது? வக்கிர கால்களை கொண்ட அப்படியொரு கடல் விலங்குதான் ஆக்டபஸ் என்பது. இதற்கு எட்டு வக்கிர கால்கள் உள்ளதால்தான் இது ஆக்டோபீட் எனப்பட்டு அதுவே ஆக்டோபஸ் என்று மருவியுள்ளது. ஆக்டோபஸை அஷ்டவக்கிரன் என்றும் அழைக்கலாம் அல்லவா? அஷ்டவக்கிரன் என்பது சகுனிதானே. வேண்டியபடி வளையும் ஆக்டோபஸின் கால்கள் வக்கிரமானவை என்பது மட்டுமல்ல, அந்த கால்களின் பாதப்பகுதி மிகவும் வக்கிரமான வடிவில்தான் உள்ளது. மேலும் கிருஷ்ணன் அடக்கிய கடல் மிருகமான காலிங்கன் என்பது இந்த ஆக்டோபஸாக இருக்கலாம் அல்லவா? அஷ்டவக்கிரன் எனும் சகுனியை அடக்கியவன் கிருஷ்ணன் அல்லவா? கால்களையே தனது பெரும்பான்மையான
அங்கமாக கொண்டதுதானே ஆக்டோபஸ். அப்படித்தானே அதற்கு காலங்கன் என்ற பெயர் வந்திருக்கும். அப்படியானால் இதற்கு பெகாசுஸ் என்ற பெயர் எப்படி வந்தது? வக்கிரபாதத்தை பத்திரபாதம் என்று மாற்றத்தான் பிராமணர்கள் ஆடை தொழில்நுட்பம் கண்ட முருகனையும் கிருஷ்ணனையும் இந்த நட்சத்திரங்களோடு தொடர்புபடுத்தியுள்ளார்கள் என்பது புரிகிறது. இதன்படி ராமனையும் சகுனியையும் குறிக்கும் காலங்கன் அல்லது அஷ்டவக்கிரன் எனும் ஆக்டோபஸுக்கு முருகனையும் கிருஷ்ணனையும் ஒரு சேர குறிக்கும்படி பெகாசுஸ் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? ஜியஸ் என்பது முருகனை குறிக்கும் மேற்குலக பெயர் என்பதை அறிவோம். பெகாசுஸ் பற்றி படித்தால் இது சர்வன்ட் ஆஃப் ஜியஸ் என்றோ அல்லது சன் ஆஃப் ஜியஸ் என்றோதான் வருகிறது. ஆக இந்த குறிப்புகளுக்கு பொருந்தும் ஆளுமை என்பது யார்? கிருஷ்ணன்தானே. கிருஷ்ணனை முருகனின் மகனாக கற்பிதம் செய்து ஜியஸின் மகன் என்ற பொருளில் மகா ஜியஸ் என்று கிருஷ்ணன் குறிக்கப்பட்டு அது மருவி மகாசுஸ் என்றும் அது மேலும் மருவி பெகாசுஸ் என்றும் இந்த சொல் நிலைத்திருக்க வேண்டும். ஆக காலங்கன் என்றோ அல்லது அஷ்டவக்கிரன் என்றோ தமிழில் அழைக்கப்பட்ட ஆக்டோபஸ் கான்ஸ்டலேஷன் பெகாசுஸ் கான்ஸ்டலேஷன் என்று யூதர்களால் மாற்றப்பட்டுள்ளது. ராமனையும் சகுனியையும் ஒரு சேர குறிக்கும் இந்த கான்ஸ்டலேஷனின் வக்கிர கால்களை கொண்ட முன்பகுதி சகுனியையும் பின்பகுதி ராமனையும் குறிக்கிறது. அதாவது பெகாசுஸ் கான்ஸ்டலேஷன் என்பது பறக்கும் குதிரையை குறிக்காமல் ஆக்டோபஸைத்தான் குறித்திருக்க வேண்டும். தனது மூதாதையரான சகுனியும் ராமனும் வக்கிரமானவர்கள் என்ற வரலாற்றை மறைக்க வக்கிரபாதம் என்பதை ஆடையணிந்த பாதம் என்ற பொருளில் முருகனையும் கிருஷ்ணனையும் குறிக்கும்படி பத்திரபாதம் என்றும் அந்த பாதங்களும் குதிரையின் பாதங்கள் என்று பரசுராமனையும் உள்ளிழுத்து ஆக்டோபஸை குறிக்கும் பெகாசஸை ஆகாயத்தில் பறக்கும் குதிரை என்று மாற்றி ஃப்ராடு வேலை செய்துள்ளான் பிராமணர். இப்போது உத்தர பத்திரபாதம் நட்சத்திரத்தை பார்ப்போம். உத்தர பத்திரபாதம் என்பது இராமாயணத்தை குறிக்கும் என்பதை உத்தர ஆஷாடா நட்சத்திரம் பற்றி பார்த்ததை நினைவு கூர்ந்தால் உணரலாம். அப்படியானால் இது ராமனின் பாதங்களைத்தான் குறிக்க வேண்டும். ராமன் ஒரு திருநங்கை என்பது நாம் ஏற்கனவே அறிந்த விடயம். திருநங்கைகளின் கால்கள் நேராக நடக்காது. சுணுக்கு சுந்தரி போன்று வளைந்து வளைந்துதான் திருநங்கைகளின் நடை பொதுவாக இருக்கும். இப்படித்தான் திருநங்கையான ராமன் வக்கிரபாதன் எனப்பட்டான். ஆக உத்தர வக்கிரபாதன் என்பது ராமன்தான். ஆக உத்தர வக்கிரபாதம் என்ற நட்சத்திரம் ஆக்டோபஸ் கான்ஸ்டலேஷனின் பின்பகுதியிலுள்ள உடுக்கலால் ஆனதுதான். உத்தர வக்கிரபாதம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் கும்பராசியிலும் ஏனைய மூன்று பாதங்கள் மீனராசியிலும் தான் அமைந்துள்ளன. எனவே ஆக்டோபஸ் கான்ஸ்டலேஷனின் எட்டில் ஐந்து பாகங்கள் கும்பராசிக்கான கோணபாகத்திலும் ஏனைய எட்டில் மூன்று பாதங்கள் மீனராசிக்கான கோணபாகத்திலும் தான் அமைந்துள்ளன. அதேவேளை பூர்வ வக்கிரபாதம் உத்தர வக்கிரபாதம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களும் முறையே கும்பராசியின் உடுக்களாலோ அல்லது மீனராசியின் உடுக்களாலோ சித்தரிக்கப்படவில்லை. இவை இரண்டிற்கும் உச்சத்தில்தான் ஆக்டோபஸ் கான்ஸ்டலேஷன் அமைந்துள்ளது. உத்தர வக்கிரபாதம் நட்சத்திரத்தின் தெய்வம் அகிர் பூதயானம் என்கிறான். அகிர் என்பது ஆயர் என்று பொருள் கொண்டு முருகனை குறிக்கிறது. பூதயானம் என்பது யூதயானம் என்று ராமனைத்தான் குறிக்கிறது. அதாவது பூர்வ வக்கிரபாதத்தின் தெய்வம் அஜா ஏகபாதம் என்பது எப்படி முருகனையும் சகுனியையும் குறித்ததோ அதே போல உத்தர வக்கிரபாதம் நட்சத்திரத்தின் தெய்வம் அகிர் பூதயானம் என்பது முருகனையும் ராமனையும் குறிக்கிறது. ராமனை குறிக்கும் இந்த நட்சத்திரத்தின் அடையாளமும் மேன் வித் டூ ஃபேசஸ் தான். இது யூதர்களின் பிறவி குணம். இறுதியாக பூர்வ என்ற அடைமொழி மகாபாரதத்தை குறிப்பதாலும் ஏகபாதன் என்பது சகுனியை குறிப்பதாலும் இதன் அடையாளம் இருமுகம் கொண்ட மனிதன் என்பதும் இதன் விலங்கு ஆண் சிங்கம் என்பது நரசிம்மனை குறிப்பதாலும் இந்த நட்சத்திரம் மகாபாரத வில்லனான சகுனியைத்தான் குறிக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக நிறுவப்படுகிறது. உத்திர என்ற அடைமொழி இராமாயணத்தை குறிப்பதாலும் பூதயானன் என்பது யூத ராமனை குறிப்பதாலும் இதன் அடையாளமும் இருமுகம் கொண்ட மனிதன் என்பதும் இதன் விலங்கு ராமனை ஈன்ற கோசலை எனும் கோசாலையை குறிக்கும் பெண் பசு என்பதும் இந்த நட்சத்திரம் இராமாயண வில்லனான ராமனைத்தான் குறிக்கிறது என்பது
தெள்ள தெளிவாக நிறுவப்படுகிறது. இந்த இரண்டு நட்சத்திரங்களும் கும்பராசியிலும் மீனராசியிலும் அமைந்துள்ள ஆக்டோபஸ் கான்ஸ்டலேஷனின் இரண்டு பகுதிகளின் உடுக்களால் ஆன நட்சத்திரங்கள்தான். செல்போன்களின் தகவல்களை இரகசியமாக திருடும் ஸ்பைவேருக்கு பெகாசஸ் என்று அதை உருவாக்கிய இஸ்ரேல் பெயரிட்டிருந்தது. கிருஷ்ணன்தான் முதன் முதலாக கம்ப்யூட்டரால் இயக்கப்படும் போனான 3G செல்போனை கண்டுபிடித்தவர் என்பதை அறிவோம். அதை மறைமுகமாக குறிக்கும்படித்தான் செல்போனின் இரகசியங்களை திருடும் ஸ்பைவேருக்கு யூதன் கிருஷ்ணனை குறிக்கும்படி பெகாசஸ் என்று பெயரிட்டிருந்தான். கிருஷ்ணனை திருடன் என்று பிராமணன் வர்ணிப்பதை நாம் அறிவோமல்லவா? பூர்வ ஆஷாடா, உத்தர ஆஷாடா என்பவை மகாபாரத மற்றும் இராமாயண போர்களை அதன் நாயகர்களான அர்ஜுனன் மற்றும் இந்திரன் ஆகியவர்களால் குறித்தது போல, பூர்வ வக்கிரபாதம், உத்திர வக்கிரபாதம் என்பவை மகாபாரதம் மற்றும் இராமாயண போர்களை அதன் வில்லன்களான சகுனி மற்றும் ராமன் ஆகியவர்களால் குறிக்கிறது.